பழனியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் நாசா கேலண்டரில் பழனியைச் சேர்ந்த 3 குழந்தைகளின் ஓவியங்கள் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் சேர்ந்து பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினர். மேலும் மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பழனி வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் JP சரவணன், மாநில தலைவர் பாலசுப்பிரமணியன், மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாரிமுத்து மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஐயப்பன், ரஞ்சித்குமார், அம்பாள் ராம்குமார், மணிகண்டன், ராஜேஷ்குமார், பாலசுப்பிரமணி மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகரத்தில் இடுமன் கோவில் மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த சமத்துவ பொங்கல் காரணம் என்னவென்றால், ஜாதி மதம் இனம் மொழி வேறுபட்டு எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்கிற ஒரு ஒற்றுமை உணர்வை கொண்டு வர வேண்டும் என்றும், இப்பொழுது இருக்கக்கூடிய சமூகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா தனி மனித ஒழுக்கக்கேடுகளையும் சீர்திருத்தவும் எல்லோரும் இணைந்து இந்த சமத்துவ பொங்கலில் ஒரு உறுதிமொழி எடுத்து நாம் எல்லோரும் இந்திய தாய் பிள்ளைகள் என்பதை வெளிக்காட்டுவதற்காக இந்த சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக மாவட்ட செயலாளர் ரமேஷ் மாரிமுத்து அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது.